Sarans WhatsApp Doctor. சார், பீஃப் சாப்பிடலாமா? விழுப்புரத்திலிருந்து சம்பத். இது ஒரு கான்ட்ராவர்ஷியலான க்வெஸ்சன். நிறைய இடத்துல போயிட்டு இருந்தால் கூட பீஃப் சாப்பிட்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இது நல்லா பழங்காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்குது. இனி இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஃப் தான். இது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்தது, சாப்பிட்லாம் சாப்பிட வேண்டாங்கிறது முடியும். பீஃப் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை ஆகுமான்னு கேட்டால், இப்போ யூரிக் ஆசிட் இருந்துன்னா பீஃப் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலாம். நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பீஃப் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலாம். இவ்வளோதானே தவிர, பட் அதுலேயும் நார்ச்சத்து இருக்குது. கரெக்டாக அதை சமைச்சு அதனால செக் எண்ணெயில் ஊற்றி சமைச்சு கரெக்டாக அந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பீஃப் சாப்பிட்லாம் நார்மலாக இருக்கிறவங்களே. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் தவிர்த்துட்டு நான் பீஃப் சாப்பிட்டோன்னா தாராளமாக சாப்பிட்லாம். கார்போஸோட சாப்பிடும்போது சம்டைம்ஸ் அது அந்த யூரிக் ஆசிட் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சாப்பிட்றதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சு பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பீஃப் சாப்பிட்றாங்க. அது வந்து கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க இன்ஸ்டன்ட் அவங்க வந்து என்னென்னா வைன் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வைன் வந்து ஹார்ட்டில் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டியை நல்லா தூண்டிவிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு உணவு அப்படிங்கிறது வைன். வைன்கிறது திராட்சை. திராட்சையை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஃபர்மெண்டேஷன் பண்ணி எடுக்கிற ஒரு விஷயந்தான் நான் ஆல்கஹாலிக் வைன். அதை இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ வைன் சாப்பிட்றதோட நிறையா பேர் பீஃப் சாப்பிட்றாங்க. பீஃபை செய்யும்போதே வைன் மிக்ஸ் பண்ணி செய்கிற மெத்தடெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் பீஃப் சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கேரளைட்ஸ் பார்த்தீங்கன்னா பீஃப் இல்லாத கேரளாவே நினைக்க முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் நிறையா இருக்குது. அது அவங்கவுங்களுடைய மதம் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம பெருசாக இதில் இருக்கணும். ஆனால் ஆஸ் அ மெடிக்கலாக நம்ம வந்து சாப்பிட்லாமா இல்லை ஒரு டயட்டிக்கில் இது சாப்பிட்லாமான்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். நோய்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு என்ன நோய்கள் இருக்குது, எந்த நோய்களுக்கு எந்த வகையான உணவுகள் சாப்பிடணும்னு ஒரு மருத்துவர்கிட்ட கேளுங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான தீர்வு இருக்கும் எப்பவுமே. வாட்ஸ்அப் டாக்டர், வாட்ஸ்அப் டாக்டர், வாட்ஸ்அப் டாக்டர் அப்படினா என்ன? அனைத்து மருத்துவ சந்தேகங்களுக்கும் மருத்துவர்களிடமே ஆலோசனை பெற உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் டாக்டரின் வாட்ஸ்அப் எண் 9797939393. உங்களுக்கு இருக்க அந்த டவுட்ஸ் எல்லாமே இல்லை க்வெஸ்சன்ஸ் இருக்கிறத வந்து வாய்ஸ் மெசேஜாகவோ இல்லை வீடியோவாகவோ இல்லை டெக்ஸ்டாகவோ உங்களுக்கு அனுப்பும் பொழுது எங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ண 24/7 தயாராக இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் டாக்டர்.